இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல். செல்வம் உண்டாக வெள்ளருக்கு விநாயகரை வழிபடுங்கள். எருக்கஞ்செடி குடும்பத்தைச் சேர்ந்தது வெள்ளெருக்கு. நீல எருக்கு, ராம எருக்கு என 9 வகையான எருக்குகள் இருக்கின்றன என சித்த வைத்தியர்கள் கூறுகின்றனர். எருக்கஞ்செடி 12 ஆண்டுகள் மழை இல்லாமல் இருந்தாலும் கூட சூரிய ஒளியில் உள்ள தண்ணீரை கிரகித்து வளரும் தன்மை கொண்டது. அதன் பருவ காலத்தில் பூத்து காய்த்து வளர்ந்துவிடும். இதில் விசேஷ அம்சம் கொண்டதுதான் வெள்ளெருக்கு. இதை வீட்டிலும் வளர்க்கலாம். இதன் பூவை வைத்து விநாயகருக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்யலாம். வெள்ளெருக்கும் பூ சங்கை பஸ்மமாக பயன்படுகின்றது. வெள்ளெருக்கு பட்டை நூலுக்கு பதில் விளக்கு திரியாக போட்டு வீட்டில் எரிக்க சகல பூதங்களும் விலகி ஓடும். வெள்ளெருக்கு வடவேரில் மணிமாலை செய்யலாம். விநாயகர் செய்து வழிபடலாம். ஆகர்ஷணம் 8 வகைப்படும். இதில் தன ஆகர்ஷணம் பணவரவை அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளெருக்கு விநாயகர். வெள்ளெருக்கு விநாயகர் என பல இடங்களில் விற்பனை செய்கின்றனர். வேர்பகுதிக்கு பதில் தண்டு பகுதியில் விநாயகர் செய்து விற்கின்றார்கள். அதனால் அது விரைவில் உதிர்ந்து விடுகிறது. தரமான விநாயகர் பிள்ளையார்பட்டியிலும் சூரியனார் கோவிலிலும் கிடைப்பதாக கூறுகின்றனர். அங்கு போக முடியாதவர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய சித்த வைத்தியர் மூலமாக வெள்ளெருக்கு செடியை அடையாளம் கண்டு அதன் வேரை எடுத்து உள்ளூர் ஆசாரியை வைத்து வெள்ளெருக்கு விநாயகர் செய்து கொள்ளலாம். ஒரு வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணிக்குள் ராகு காலத்தில் அதற்கு அரைத்த மஞ்சள் கலவையை தடவவும். அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணிக்குள் ராகு காலத்தில் சந்தனம் அரைத்த கலவையை அதன் மேல் தடவி நிழலில் காய வைக்கவும். இப்பொழுது அதன் கதிர்வீச்சுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டு நன்மையான கதிர்வீச்சுகள் நம் வீட்டில் பரவும்படி தயார் செய்துவிட்டோம். இனி அவரவர் இஷ்டம் போல வழிபாடு செய்யலாம். தூபதீப நெய்வேத்தியம் செய்யலாம்.